வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காமன் டாக் சீரீஸ். என்னடா எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் நம்ம இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க தான் என்னோடய பாட்டி. அவங்களால ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்கார முடியாது அப்படின்றதுனால இப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தியிருக்கோம். அம்மா வந்துட்டு இட்லி, வடை, சட்னி இதெல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாட்டி வந்துட்டு ஒரு செமையான ஹல்வா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழி எங்குமே பச்சை பசேல்னு இருந்தது. ஆடு மாடுங்கள்லாம் மேயறதை பார்த்துக்கிட்டே போனோம். சென்னை டிராஃபிக் சத்தம் இல்லாமல் போகிறதே ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இப்போ நம்ம இங்கே கிட்டத்தட்ட நம்மளோட மேலப்பாளையம் கிராமத்தை நெருங்கிட்டோம். கிராமத்துக்கே உரிய அந்த மண் வாசனை, சாணம் வாசனை அது எல்லாமே வீச தொடங்கியாச்சு. இந்த ஊரில் வந்துட்டு நிலக்கடலை விவசாயம்தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் விவசாய நிலம், அதில் நிலக்கடலை தான் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கற்பூரம் ஏற்றி அவங்கள கூப்பிட்டுட்டு தான் நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். சென்னையோட டிராஃபிக் சவுண்ட் இல்லாமல் இங்கே எங்கே திரும்பினாலும் பறவைகளோட சத்தம், சுத்தமான பொல்யூஷன் இல்லாத காற்றை நல்லாவே அங்கே சுவாசிக்க முடிஞ்சுது. இவங்க இன்னொரு காவல் தெய்வம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஆனால் அப்போ எல்லாமே இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த விவசாய நிலங்களுக்கு நடுவில் இருக்க அந்த மரத்துக்கு தான் நம்ம இப்போ போகணும். அதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரம் தான், அந்த அரச மரத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த அரச மரம் தான் எங்கள் குலதெய்வம். இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே இது எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கண்டிப்பாகவே இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிற வேலைலாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. பாத்திரத்தில் மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு நம்ம பொங்கல் வைக்க வேண்டியது தான். இந்த அரச மரத்தை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், காற்றுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. அது என்ன தான் ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் பொங்கல் வைக்கிறதுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. காற்றுல நெருப்பு பத்தவே இல்லை கொஞ்ச நேரம். பொங்கல் வைக்கிறது ஒரு பக்கம், சாமி அலங்காரம் பண்ணுற வேலை ஒரு பக்கம்னு வேலை போயிட்டே தான் இருந்தது. பொங்கல்லாம் நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததும் அதை சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி அந்த ஊர்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போது அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபமும் இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அங்கே அரச மரத்துக்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு இங்கே வரத்துக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கோயில் வந்துட்டு மூடிட்டாங்க. இருந்தாலும் வெளியில் இருந்த விநாயகரை கும்பிட்டுட்டு கோவிலை ஒரு சுற்று சுற்றிட்டு கிளம்பிட்டோம்.
இந்த கோயிலோட விசேஷமே இங்கே ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்றது இந்த ஊரில் இருக்கவங்களும் நம்புகிறாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து கட்டிட்டு போகிறாங்களாம். இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கிராமமே தெரியும். இதுதான் நான் சொன்ன அந்த மரம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொட்டில்களும் கட்டியிருக்காங்க. இந்த முருகர் கோயிலேருந்து கிளம்பி அந்த ஊர்லேயே ரொம்ப ரீசெண்டாக கட்டப்பட்டிருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே மதியம் சாப்பாடை முடிச்சுட்டு நேராக வந்து சென்னையில் இறங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காமன் டாக்ஸ் அண்ட் ஈட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உழைப்புக்கு உயர்வுண்டு. நன்றி.